அனைவருக்கும் வணக்கங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து கிராமிய கலைகளை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து கலைஞர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து உலகம் கொண்டு வரணுக்காக ஒரு நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்து வச்சு கொண்டு வரேங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க கிராமிய கலைகள் எல்லாம் அழிந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த சுப்பிரமணிய மலை மக்கள் மாதிரி கலைக்கு ஆதரவு அளிக்கிற நல்லுள்ளங்களுமே, அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே, அதுபோக அனைத்து கட்சியினர் கூட இதை வந்து நின்று ஊக்குவித்து இந்த நிகழ்ச்சியை வந்து எங்களுக்கு ஆதரவு அளிச்சுட்டு இருக்காங்க. ஒயிலாட்ட நிகழ்ச்சிங்க. ஒயிலாட்டம் மட்டும் இல்லாமல் இதோட சேர்ந்து வள்ளிக்குமி, ஜமாப் போன்ற கிராமிய கலையில் முன்னெடுத்தும் வகையில் நடத்திட்டு இருக்கோம். இப்போ வந்து முப்பெரும் கலை விழாவாக ஒயிலாட்டம், வள்ளிக்குமி மற்றும் ஜமாப் நிகழ்ச்சி எடுத்து வச்சு நீங்கள் இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. சுமார் இதில் 300 மேற்பட்டவர் கலந்துருக்காங்க. அன்புக்குரிய வணக்கம். இன்றைய தினம் சிகரம் ஒயிலாட்ட கலைக்குழுவினுடைய 300 மேற்பட்ட கலைஞர்களை வைத்து நோபல் ரெக்கார்டு படைப்பதற்காக நாங்கள் ஆடுகிறவங்க ஆட வந்திருக்கிறோம்ங்க. கிட்டத்தட்ட இந்த சிகரம் வந்துங்க 5 முன்னால் உருவாக்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட 7 நாங்கள் பயிற்சி கொடுத்து இன்றைக்கு 2000 மேற்பட்ட சிகரம் குழு கலைஞர்கள் இருக்கிறாங்க. வள்ளிகுமியிலையும் அதே மாதிரி 2000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இதை பயின்று கொடுத்தவர் எங்கள் சிகர ஆசிரியர் அருண் ஆரிச்சாமி. இதற்கு முன்னோடி எங்கள் 40 முன்னாலேயே எங்களை எல்லா சிறு வயசுக்கிலையும் எங்களை பழக்கி ஆட வச்ச அன்பிற்குரிய அண்ணன் ஆரிச்சாமின் சுப்பநாயக்கமுதூர். இப்படி நாங்கள் மிக அற்புதமான முறையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்தி வந்து இன்றைக்கி இந்த 300 மேற்பட்ட கலைஞர்களை பழக்கி இங்கே அரங்கேற்றம் பண்ணி நோபல் ரெக்கார்டு பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். அதிக நேரம் எங்கள் தமிழ் மண்ணுக்கு வணக்கம், எங்கள் கொங்கு தமிழுக்கு இனிய வணக்கம். இங்கே நாங்கள் கூடியிருப்பது சிகரம் கலைக்குழு என்ற மிகப்பெரிய அரங்கேற்ற விழாவில் நாங்கள் சேர்ந்து இருக்கின்றோம். இந்த சிகரம் கலைக்குழு முன்னேறுவதற்கும் குறுகிய காலத்தில் இவ்வளவு எவரெஸ்ட் போல வளர்ந்து நிற்பதற்கும் கலைஞர்கள் அனைவரும் துணையாக நிற்கின்றனர்கள். சிறகை விரித்தால் மயிலாட்டம், அனைவரும் சேர்ந்து ஆடினால் அதுதான் ஒயிலாட்டம். ஒயில் என்றால் அழகு. இந்த அழகை வந்து ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க அப்படின்னு ஒரு காலத்துல நாங்கள் நம்பியிருந்தோம். ஏன்னா எங்கள் ஊர் திருவிழால நாங்கள் பார்த்தது ஆண்கள் அழகாக தலையில் தொப்பி அணிந்து கையில் கர்ச்சிப்பை வச்சு இதை ஆடினாங்க, ரொம்ப அழகாக ஆடினாங்க. ஒரு காலத்தில் நாங்கள் அவங்கள பார்த்து மெய் சிலிர்த்து நின்றோம். அப்போது எங்கள் பாட்டிக்கிட்ட நான் கேட்டேன், இந்த ஆட்டத்தை ஆண்கள் மட்டும்தான் ஆட முடியுமா, எனக்கும் ஆடணும்னு ஆசை இருக்கே, ஏன் ஆடி சொல்லித்தர மாட்டாங்களா அப்படிங்கும் போது, இல்லை இது ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்கன்னு என்னை தடை போட்டாங்க. ஆனால் என் மனசில் அந்த ஆசை துளிர் விட்டு வளர்ந்ததுனால தான் இந்த சிகரம் கலைக்குழு ஆண்கள் மட்டும் ஆட முடியாதம்மா, பெண்களும் ஆட முடியும்னு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்து எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த சிகரம் கலைக்குழுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. அது மட்டுமல்ல, இப்போ நாங்கள் நின்றுக்கிறது 300 பேர் உள்ள இந்த அரங்கில் நாங்கள் நோபல் ரெக்கார்டு சாதனை பண்ண போகிறோம். எங்களை பார்த்து நீ எல்லாம் என்னம்மா சாதிக்க போகிறேன்னு கேட்டவங்களுக்கு மத்தியில் நாங்கள் இப்போது நோபல் ரெக்கார்டு உலகத்தில் சாதனையாளர்களாக நாங்கள் வரப்போகிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த அரங்கில் 300 கலைஞர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் 4 ஆட்டத்திற்கு பின் 4.5 பின்பு தான் நாங்கள் சாதனையாளராக வரப்போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் மழை இடி எது வந்தாலும் நாங்கள் சாதித்தே தீர வேண்டும் என்று விடாமுயற்சியுடன் இந்த களத்தில் வந்துள்ளோம். நாங்கள் சாதிப்போம், இந்த சிகரம் கலைக்குழுவை மேலே 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 வளர வைப்போம், இதன் மூலம் தமிழர்களின் கலை உலகத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் என்று சொல்லி இந்த சிகரம் கலைக்குழு மூலமாக நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.